விரைவு செய்திகள். பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் நகலை நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. இதனைத் தொடர்ந்து விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் நாளை முதல் www.dge.rn.gov.in என்ற இணையதளம் மூலம் விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், அதன் பிறகு வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் நவ்சாரியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அந்நகரில் உள்ள வீடுகள் மற்றும் முக்கிய சாலை பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் அந்நகரின் முக்கிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையிலும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள அந்தேரி பகுதியில் சுரங்கப்பாதை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. பிரதான சாலைகளும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் நரசிம்மம் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நாளான இன்று தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மிகவும் பழமை வாய்ந்த 108 திவ்ய தரிசனத்திற்கு ஒன்றான அருள்மிகு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் நரசிம்மர் சுவாமி பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது. திருத்தேரில் பவனி வந்த நரசிம்ம சுவாமியை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஸ்ரீமத் பரமஹம் சேத்தியாதி 31வது பட்டம் மதுரகவி வானமாமலை ஜீயர் சுவாமிகள் 9வது சாதுர்மாசிய விரத அனுஷ்டான வைபவத்தை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி வானமாமலை மடத்திற்கு எழுந்தருளியிருக்கிறார். இன்று தொடங்கி 60 நாட்கள் மடத்தில் எழுந்தருளியிருந்து தினமும் பக்தர்களுக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் வழங்கி அருள்பாலிக்கிறார். சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு உரிய கால அவகாசம் வழங்கி மாணவர் சேர்க்கை நடத்திட வேண்டும் என்று கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வரும் நிலையில் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியிடப்படாமல் உள்ளது. சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்னதாக மாணவர் சேர்க்கைக்கான காலக்கெடுவை முடித்துக் கொள்ள வேண்டாம் என அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் யுஜிசி உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் கொரோனா பரவல் காரணமாக அனைத்து அரசு பள்ளிகளையும் மூடுவதற்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூரில் கடந்த சில நாட்களாக கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இம்மாதம் 24ஆம் தேதி வரை பள்ளிகளை மூடுவதற்கு அம்மாநில பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 12 வயதிற்கு கீழ் உள்ள மாணவர்கள் கொரோனா தடுப்பூசிகளை இன்னும் செலுத்திக் கொள்ளாததால் அவர்களுக்கு கொரோனா பரவும் அபாயம் அதிகமாக உள்ளது. இதனால் பள்ளிகளை மூடும் உத்தரவை மாநில அரசு எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.